ஹாய், ஹலோ, வணக்கம், வெல்கம் டு ஜெய் ஸ்ரீகாந்த் கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஸ்வீட் ரெசிபி பண்ண போகிறோம். இது வந்து பிரியாணிக்கு ரொம்ப அருமையான ஸ்வீட் ரெசிபி. நீங்கள் ஹோட்டல்ஸில் ரெஸ்டாரண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அங்கே ஒரு பிரெட் ரெசிபி இருக்கும். அந்த பிரெட் ரெசிபி இது தான் இது. ஸோ ஃபெஸ்டிவல் சீசன்ஸில் ரொம்ப அருமையான ஸ்வீட் ரெசிபி டபுள் கா மீட்டா. ஸோ இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பர்ஃபெக்டான டபுள் கா மீட்டா நான் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரை பேன் எடுத்திருக்கேன். ஃப்ரை பேனில் பார்த்தீங்கன்னா ஒரு கப் சர்க்கரை, சுகர் சிரப் செய்ய போகிறோம். சர்க்கரை பாக்கம் ஒரு கப்புக்கு 3 கப்பு அளவு தண்ணி நான் சேர்த்துருக்கேன். ஸோ பதத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கிறதுக்காக ஸோ 3 கப் தண்ணி சேர்த்தாச்சு. கொஞ்சோண்டு ஹை ஃப்ளேம் வச்சுட்டு சர்க்கரை கரையிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிக்கலாம். சக்கரை கரைஞ்சிடுச்சு. சக்கரை கரைஞ்சதுக்கு அப்புறமா கேசரி வாட்டர், அதாவது குங்குமப்பூ வந்துட்டு கொஞ்சோண்டு அதிகமாகவே சேர்த்து தண்ணியோட சேர்த்து ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சதுக்கு அப்புறமா இந்த மாதிரி கலரில் வரும். ஸோ அதுக்காக தான் நான் வந்து குங்குமப்பூ தண்ணி சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 ஏலக்காய் ஃப்ளேவருக்கு. இப்போ எல்லாமே இது மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். நல்லா கொதிச்சுட்டு வந்ததுக்கப்புறமா ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ ரெடி ஆகிடுச்சு சக்கரை பாக்கம். இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கணும், ரொம்ப திக்காக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ ஆஃப் பண்ணிட்டோம். இப்போ வந்து இது தண்ணியை ஒரு பாத்திரத்தில் நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ ஷிஃப்ட் பண்ணிடலாம் ஒரு பாத்திரத்தில், ஏன்னா கடைசியில் தேவைப்படும் சுகர் சிரப், அதுக்காக தான். ஸோ இது கூல் ஆகட்டும். இப்போ டீப் ஃப்ரைக்காக எண்ணெய் சேர்த்துருக்கேன். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பிரெட் வந்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். நான் 4-5 இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் டபுள் கா மீட்டா பார்க்குறதுக்கு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து குழையாமல் உடையாமல் நீங்கள் வந்து டீப் ஃப்ரை பண்ணிக்கணும். ஏன்னா பர்ஃபெக்டான டபுள் கா மீட்டா செய்கிறதுனால நீங்கள் இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. ரொம்ப ப்ரெஷர் கொடுத்து மிக்ஸ் பண்ணிக்காதீங்க, லைட்டாக மேலோட்டமாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துடுச்சு. இப்போ இதெல்லாமே எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்துக்கலாம். இதே மாதிரி மற்ற பிரெட்டும் இதே மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம. ஸோ பாருங்கள் இவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குது ப்ரௌன் கலரில். ஸோ மற்றதும் இதே மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரை பேன், அதே மாதிரி பால் இதில் சேர்த்துக்கலாம். 2 கப்பு பால் நான் சேர்த்துருக்கேன். ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. பால் சேர்த்ததுக்கப்புறமா பிரெட் எல்லாமே இதில் நம்ம சேர்த்துக்கலாம். ஃப்ரை பண்ண பிரெட் எல்லாமே நீங்கள் டவுட் வரும் இது காய்ச்சின பாலா இல்லை அப்படின்னு. இல்லை, நான் ரா மில்க் அப்படியே எடுத்திருக்கேன். பிரெட்டோடு சேர்த்து நல்லா பாயில் ஆகிடும், கெட்டு போகாது, தெரியாது, நீங்கள் பயப்பட தேவையில்லை. ஸோ பிரெட் எல்லாமே சேர்த்ததுக்கப்புறம் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இதுலேயே நல்லா பொங்கி நல்லா கொதிச்சுட்டு வரும். வேணால் செக் பண்ணிக்கோங்க, இப்படி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ பிரெட் எல்லாமே அப்சர்வ் பண்ணிக்கும் பாருங்க, நல்லா கொதிச்சுட்டு வருது. ஸோ இந்த மாதிரி கொதிச்சுட்டு வரும்போது அப்படியே ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, நல்லா கொதிக்கணும்.
இப்போ வந்துட்டு இதில் சக்கரை பாக்கம் நம்ம சேர்த்துக்கலாம். ஃபுல்லாக சேர்க்காதீங்க, பாதி அளவுக்கு சக்கரை பாக்கம் சேர்த்துக்கோங்க. பாதி சக்கரை பாக்கம் தேவைப்படும். அது எதுக்குன்னு சொல்கிறேன் நான், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் பாதி தான் சேர்த்துருக்கேன். நான் பாருங்கள் பாதி எடுத்து வச்சிட்றேன். நான் அது எதுக்குன்னு சொல்கிறேன். லைட்டாக அப்படியே உடையாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் திராட்சை, கிஸ்மிஸ். நீங்கள் எந்த திராட்சைன்னு எடுத்துக்கலாம். நான் கருப்பு திராட்சை எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முந்திரி. இது நீங்கள் ஃப்ரை பண்ணும் சேர்த்துக்கலாம், அப்படியும் சேர்த்துக்கலாம். நான் அப்படியே சேர்த்துருக்கேன். நான் இப்போ நெய், ஒரு 2 டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க. இன்னமும் நல்லா கொதிச்சுட்டு வருது பார்த்தீங்களா. இது நல்லா கொதிக்கிறது வந்து நல்லா ஸ்டாப் ஆகிடணும். அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் பாதி சுகர் சிரப் எதுக்கு எடுத்து வச்சுருக்கேன்னா, இதில் பால் கோவா சேர்க்க போகிறோம். கோவா வெளியில் கடையில் பேக்கரியிலலாம் இருக்கும், ஸ்வீட் ஷாப்ஸ்லலாம் இருக்கும். நீங்கள் கோவா கேட்டு வாங்கிக்கோங்க. ஸோ இதில் வந்து கோவா சேர்க்க போகிறேன் நான். இது கரையட்டும், கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, மீடியம் ஃப்ளோவில். ஓரளவுக்கு கரைஞ்சால் போதும், ரொம்ப கரையணும் தேவை கிடையாது. ஸோ ஆல்ரெடி வந்துட்டு சக்கரை பக்கமும் ஸ்வீட், இதுவும் ஸ்வீட். இதை சேர்க்கறதுனால ஒரு பர்ஃபெக்டான டேஸ்ட்டு கிடைக்கும், டபுள் கம்மி தாக்கு. இதுதான் ஃபைனல் டச்சுன்னு சொல்லுவாங்க. ஸோ கரைஞ்சிடுச்சு. இப்போ நம்ம ரெசிபியில் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ சேர்த்துக்கோங்க எல்லா இடத்துலையும் அப்சர்வ் பண்ணுற மாதிரி. இப்போ எதுவும் மிக்ஸ் பண்ணிக்காதீங்க, இப்படியே ஒரு மீடியம் ஃப்ளோவில் வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளோவில் வச்சுட்டு இப்படியே கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டதுக்கப்புறமா இந்த தண்ணி மாதிரி இருக்கு இல்லையா, இந்த பால், அதுக்கப்புறம் இப்போ நம்ம சேர்த்த சுகர் சிரப் எல்லாமே அப்சர்வ் பண்ணிக்கும் பிரெட்டு. ஸோ அதை ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணிட்டதுக்கப்புறமா நம்ம டபுள் கம்மிதா ரெசிபி ரெடி ஆகிடும். பாருங்கள் இந்த கொதிக்கிறதெல்லாம் ஃபுல்லாக ஸ்டாப் ஆகிடும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ ஸ்டாப் ஆகிடுச்சு, எனக்கு அந்த சுகர் சிரப்பு கூட கம்மியாகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கடைசியில் கார்னிஷ்காக நான் பாதாம் வந்துட்டு நறுக்கி சேர்த்துருக்கேன், சின்ன சின்னதாக. நீங்கள் துருவே சேர்த்துக்கலாம். நான் சின்ன சின்னதாக ஸ்லைசஸாக கட் பண்ணியிருக்கேன். ஃபைனல் டச் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம ஜெய் ஸ்ரீகாந்த் கிச்சன் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள். ஜெய் ஸ்ரீகாந்த் கிச்சனுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாவது ரெசிபீஸ் பண்ணணுன்னா கூட எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.